கவரிங்கோ இல்லை சில்வர் ஜுவல்லரி போட்டால் சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஆனால் இதுவே கோல்டு ஜுவல்லரிலாம் போட்டால் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வராது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. ஸோ அதுக்கு பிஃபோர் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிச்சிங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவரிங் அண்ட் சில்வர் ஜுவல்லர்ஸை பற்றி பார்ப்போம். கவரிங்கில் அதிகப்படியான நிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில்வரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான நிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில்வர் வந்து ஒரு சாஃப்ட் மெட்டல், நிக்கல் ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் நிக்கல் ஆட் பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு செட் ஆகாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்போ கோல்டு யூஸ் பண்ணால் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு பார்ப்போம். பியூர் கோல்டோ சில்வரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோபல் மெட்டல் கேட்டகரியில் வரும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன் ரியாக்டிவ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்சிஜன் கூட அதிகமாக ரியாக்ட் ஆகாது. அண்ட் இதுக்கான ஷைனிங் வந்து ரொம்ப நாள் நீடிக்கணும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு கோல்டு வியர் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டல் பை ஃப்ரம் உங்களுக்கு டெஸ்ட்லாம்.